والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد. قال النبي صلى الله عليه وسلم حب الوطن من الإيمان. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. لنيتركم مريادكم ريا إسلامي بريور ولي நாடு சுதந்திரம் அடைந்து 76 ஆண்டுகள் கடந்து 77வது சுதந்திர தின நாளை நாம் அடைந்திருக்கின்றோம். சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கும் சுதந்திர கொடியை ஏற்றுவதற்கும் முழு தகுதியும் முதன்மையான தகுதியும் இந்த நாட்டின் முஸ்லிம்களுக்கு முழுமையாக உரித்தானது என்பதனால்தான் நாம் மஸ்ஜிதிலே கொடியேற்றுகின்றோம் என்பதை நாம் சரித்திர ரீதியாக நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இஸ்லாத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுதான் அடிமைத்தனம் என்பது. முசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடுத்து அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டது ஏகத்துவத்தை எடுத்துரைப்பதற்கு மாத்திரம் அல்ல, அடிமைப்பட்டு கிடந்த பனி இஸ்ரவேலர்களை விடுவிப்பதற்கும் தான். இஸ்லாத்தினுடைய கொள்கையே அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதே மனிதனுக்கு மனிதன் தலை சாய்ப்பதோ அடிமைத்தனத்தை முன்னிறுத்துவதோ என்பது அல்ல என்பதைத்தான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சலாம் சொல்லும் பொழுது கூட சிலர் நாம் என்ன செய்யலாம், தலையை தாழ்த்தினவாறு சொல்கின்றோம். அவ்வாறு சொல்வது இஸ்லாமிய மரபு அல்ல. சலாம் அலைக்கும் என்பது அல்லாவினுடைய புறத்திலிருந்து தான் சலாத்தை அவர்களுக்கு எழுதி வைக்கிறோமே தவிர நமது பணிவை அவர்களுக்கு காட்டக்கூடாது. ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு நிகரானவன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே பேசிய அந்த ஹுத்பா மிகவும் பிரபல்யமானது. அதில் ஒட்டுமொத்தமான அவர்கள் கூறிய அந்த கருத்திலே உள்ளது என்ன என்றால், ஒரு மனிதன் நிறத்தாலோ மொழியாலோ குலத்தாலோ கோத்திரத்தாலோ செல்வத்தாலோ அரபி என்பதாலோ அஜமி என்பதாலோ யாரும் யாரை விடவும் சிறந்தவனும் அல்ல, எல்லோருமும் சமம்தான். இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் தோன்றினாலும் இந்த சமம் என்று சொன்ன பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் அதில் ஜெயித்தார்கள். அதனால்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமைகளுக்கு உயர் பதவியை கொடுத்தார்கள். அவர்கள் சமமானவர்கள் என்பதற்காகத்தான். மஸ்ஜிதிலே அதான் சொல்வது என்பது ஒரு உயர் பதவி. அதுவும் காபாவின் முகட்டின் மேறி ஏறி பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வாங்குறைக்க சொன்னதின் காரணம் அதுதான். குரேஷி காஃபிர்கள் உங்களை சுற்றி அடிமைகள் இருக்கின்றார்கள், அவர்கள் சற்று விலகி இருக்கட்டும், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்கின்றோம் என்று சொன்னபொழுது பெருமானார் பதில் சொல்வதற்கு முன்பு அல்லாஹ் பதில் சொல்லிவிட்டான். காலையும் மாலையும் விக்ர செய்யக்கூடிய அவர்களை விட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், விட்டுவிட வேண்டாம் என்று சுரத்துல் கஃபிலேயே இந்த வசனம் வருகிறது. ஆக மனிதன் ஒரு மனிதனுக்கு சளைத்தவன் அல்ல இளைத்தவன் அல்ல எல்லோரும் சமம் என்ற நிலைப்பாட்டைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமைத்தலையை குற்றத்திற்கு பரிகாரமாக ஆக்கினார்கள். ஏற்கனவே அடிமைத்தனம் இருந்தது, அதை ஒவ்வொரு ஏதாவது ஒரு குற்றம் செய்தால் அந்த குற்றத்திற்கு ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி விடுதலை செய்ய வேண்டும். அடிமையாகத்தான் கிடைத்தார்கள் சையித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த அடிமைக்கு மக்காவின் உயிர் குலமான குரைஷி குலத்தினுடைய ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு அடிமைக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கருத்த தடித்த
உதடுகளுக்கு சொந்தக்காரர்களான அவர்களுக்கு மூன்று மனைவிகள், மூன்று பேருமே குறைசி குலத்தினை சேர்ந்தவர்கள். அப்ப அந்த வெற்றி பெற்றது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணத்தின் வாசலில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா தொழுது கொண்டிருக்கின்றார்கள். திரையை விலக்கி அவர்கள் பார்க்கின்றார்கள். பார்த்து அவருடைய முகம் பிரகாசமான ஒரு புன்னகையை சிந்தியது. காரணம், தான் எந்த லட்சியத்தை கொண்டு வந்தோமோ, எந்த கனவை நினைவாக்க நினைத்தோமோ, அதை கண்கூடாக அதில் ஜெயித்ததை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து புன்னகைத்தார்கள். ஏழைகளும் அடிமைகளும் செல்வந்தர்களும் உயர்குலத்தும் என்று சொல்லக்கூடியவர்களும் எல்லோரும் சமமாக ஓர் அணியில் நின்று தோளோடு தோள் சேர்த்து நின்று தொழுவதை பார்த்து தான் கண்ட கனவை, இந்த பூமியின் லட்சியத்தை அல்லாஹ் நம்மின் மூலமாக நிறைவேற்றி வைத்து விட்டான் என்ற அந்த ஒரு சந்தோஷமான அந்த புன்னகை. எனவேதான் அடிமைத்தனம் என்பது எவ்வளவு மூர்க்கத்தனமானது என்றால் எந்தவிதமான சுய உரிமையும் இல்லாமல் இருந்தது. இந்தியாவில் 800 ஆண்டுகளுக்கும் மேலாக இஸ்லாமிய ஆட்சி இருந்தது. அந்த இஸ்லாமிய ஆட்சியில் ஆங்கிலேயனுடைய ஆட்சியில் வெள்ளையனே வெளியேறு என்று முழங்கிய இந்திய மக்கள் 800 ஆட்சி காலத்திலே மோலாய அரசை யாரும் வெளியேறு என்றோ அல்லது ஜனநாயகம் வேண்டும் என்றோ கூக்குரல் இடவில்லை. காரணம் என்னவென்றால், அவர்கள் நீதியை நிலைநாட்டினார்கள், சமன்பாட்டை நிலைநாட்டினார்கள். அப்பொழுதெல்லாம் சுதந்திரத்தின் ஓசை அகப்பு எழுது இடவில்லை. யாரும் எங்களுக்கு நீதி அநீதம் இழைக்கப்படுகின்றது என்று சரித்திரம் மறைக்கப்பட்டு பொய் பரப்புகின்றார்கள், அது வேறு விஷயம். ஆக 800 ஆண்டுகளுக்கு மேலாக முகலாய ஆட்சியிலே ஜஹாங்கீர் என்ற அரசர் இருந்தார். துணி துவைக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அரசரிடம் வந்து முறையிடுகின்றாள், என்னுடைய கணவர் கொலை செய்யப்பட்டு விட்டால் எனக்கு நீதம் வேண்டும் என்று. அப்ப அரசர் சொல்கின்றார், அதற்கான காவல்துறை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அது அந்த மொழியில் அந்த நேரத்தில் அவருடைய வார்த்தையை சொல்லி அவர்களிடம் அல்லாம முறையிட வேண்டும் என்று சொன்ன பொழுது, இல்லை, அரண்மனையில் இருந்து வந்த அம்புதான் நாங்கள் துணி துவைத்துக் கொண்டிருக்கும் பொழுது என் கணவரை கொன்றது என்று சொன்னவுடன், அது யார் என்று விசாரித்த பொழுது அவருடைய மனைவிதான் தவறுதலாக அம்பு எய்தது. அந்த அம்பு அவருடைய கணவர் என்னுடைய உயிரை காவு வாங்கிவிட்டது என்று மனைவி சொன்ன பொழுது, அப்பொழுது நீ நிற்க வேண்டிய இடம் குற்றவாளி கூண்டில், அங்கிருந்து திரைக்கு பின்னால் இருந்து பதில் சொல்வதல்ல, குற்றவாளி கூண்டில் நீ நிற்க வேண்டும் என்று சொன்னார்கள். சபையே அதிர்ந்தது. நாட்டினுடைய அரசு குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்டிருக்கின்றால் இப்பொழுது அந்த துணி துவைக்கக்கூடிய அந்த பெண்ணிற்கு நீதி வழங்க வேண்டும். எனவே மன்னர் கூறினார், எப்படி உன் கணவரை இழந்து நீ உன்னை விதவையாக்கினாலோ அதுபோன்று இந்த பெண்ணினுடைய கணவரை நீ விதவையாக்குவாயாக, இதோ அம்பு என்று தன்னையே கொல்ல சொல்கின்றார். சரித்திரத்தில் இருக்கிறது. அந்த பெண் இதையெல்லாம் பார்த்துவிட்டு, இவ்வளவு நீதமான ஒரு ஆட்சியா என்று நான் அந்த பெண்ணை மன்னித்து விட்டேன் என்பதான சரித்திர பதிவை பார்க்கின்றோம். அப்போ நீதம் ஒரு சாதாரண துணி துவைக்கக்கூடிய பெண்ணுக்கும் அங்கு நீதம் விளைக்கப்பட்டதின் நீதமாக நடக்கப்பட்டதின் காரணமாகத்தான் அப்பொழுதெல்லாம் புரட்சி வெடிக்காத இந்திய மக்கள் ஆங்கிலேயனுடைய ஆட்சியிலே அந்த புரட்சி வெடித்தது. காரணம், அவனிடத்தில் நீதம் இல்லை. நிறத்தை பார்த்தான், மொழியை பார்த்தான், இங்குள்ள கனிம வர்க்கங்களை சுரண்டுவதற்கான கொள்கையாகத்தான் அவனுடைய இருந்தது. எந்த உரிமையும் இல்லை. ஆடை அணிவதில் கூட அரைக்கால் டவுசர் அணிய வேண்டும் என்பதும் இந்த மாதிரியான பலவிதமான நிர்பந்தத்தை மக்களுக்கு ஏற்படுத்தினார். சுதந்திரம் கிடைத்தது, சுதந்திர வேட்கை எரிந்தது,
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சொச்சம் அல்ல, அதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பே சிராஜுத்தௌலா இந்த சுதந்திரத்தின் முதல் வேட்கையை, முதல் தீப்பொறியை அவர்தான் உண்டாக்கினார். வங்காளத்தின் சிங்கம் என்று சொல்லப்படக்கூடிய சிராஜுத்தௌலா அவர்கள்தான் முதல் குரலில் எழுப்பினார்கள். ஆங்கிலேயனை அப்பொழுதே அவர்கள் விரட்டினார்கள். எந்த இந்தியர்களை அடைப்பதற்கு சிறைச்சாலை ஏற்படுத்தினது, அந்த சிறையிலேயே அந்த வெள்ளையினையே போட்டது, முதலில் விரலை விட்டு ஆட்டினது அவர்கள்தான் என்பதை சரித்திர ரீதியாக நாம் பார்க்கின்றோம். இப்படி 90 நாடுகளை அடிமையாக்கிய ஆங்கிலேய அரசு, அந்த 90 நாடுகளிலேயும் முதல் சுதந்திரம் அடைந்தது இந்தியாதான். அதற்கு முக்கியமான காரணம், குஸ்வந்த் சிங் ஒரு ஜெர்னலிஸ்ட், முன்னாள் பார்லிமெண்டனுடைய ஒரு மெம்பரும் கூட, அவர் கூறினார், இந்திய சுதந்திர தியாகிகளுடைய வரலாற்றிலே முஸ்லிம்கள் வேண்டுமானால் நாட்டில் மைனாரிட்டியாக இருக்கலாம், ஆனால் சுதந்திரத்திற்காக பாடுபட்டதில் அவர்கள்தான் அதிகம், அவர்கள்தான் மெஜாரிட்டியாக இருந்தார்கள் என்று குஸ்வந்த் சிங் தன்னுடைய பதிவை பதிய வைக்கின்றார் என்றால், முஸ்லிம்கள் ஏனென்றால் இந்தியாவை துண்டு துண்டால் இந்தியாவை ஒன்று சேர உருவாக்கியது முகலாய முஸ்லிம்கள் தான் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவை ஒட்டுமொத்தமாக ஆக்கியதும் அவர்கள்தான். நாட்டின் மீது பற்று வைப்பது ஈமானின் கிளையைச் சேர்ந்தது என்ற பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது நம்முடைய இஸ்லாத்தில் தான். சுதந்திரத்திற்காக அழைப்பு கொடுத்ததும், அதற்காக அறைகூவல் விட்டதும் எந்த சர்ச்சுகளும் கோயில்களும் அல்ல, ஆனால் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதின் வெள்ளி மெம்பர்களும் சுதந்திர தாகத்தை விதைத்தது. அதனால் தான் ஆங்கிலேயன் சர்ச்சுகளை இழிக்கவில்லை, கோயில்களை அழிக்கவில்லை, மஸ்ஜிதுகளை அழித்தான், ஆயிரக்கணக்கான ஆலிம்களை தூக்கிலிட்டான். தாம்சன் என்று எழுத்தாளர் எழுதுவார், கருகிய வாடை வருகின்றது என்று பார்த்தால் 40க்கும் மேற்பட்ட மார்க்க அறிஞர்களை டெல்லியினுடைய அடர்ந்த காடில் மரத்திலே தூக்கிலிட்டதை தாம்சன் என்ற எழுத்தாளர் பதிவு செய்கின்றார் என்றால், ஒவ்வொரு ஜும்மாவுடைய மேடையுமே சுதந்திர தாகத்தை வித்திட்டது, கோயில்களும் சர்ச்சுகளும் அல்ல. மதங்களை கடந்து, ஜாதிகளை கடந்து மற்றவர்களும் அதில் உழைத்திருக்கிறார்கள் என்பது உண்மைதான். இந்தியா கேட்டிலே 91 லட்சத்துடைய தியாக வீரர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே 96,000 சொச்ச முஸ்லிம்கள் அதனுடைய பெயரிலே பட்டியல் இருக்கின்றது. இன்னும் அது அளிக்கப்படாமல் நிதர்சன சாட்சியாக நமக்கு இன்னும் சாட்சி சொல்லுகின்றது என்றால், இன்னும் அங்க புல்டோசர் போகல. அப்ப இத்தனை முஸ்லிம்கள் இஸ்லாத்திற்காக, காந்திஜி தன்னுடைய சுய சரிதையில் எழுதுவார், ஆதம் ஜார்ஜன் என்பவர் தான் அவருக்கு 150 கோடி அந்த நேரத்தில் கொடுத்திருக்கின்றார். திருச்சி ஜமால் முகமது காலேஜை உருவாக்கிய பவுண்டர் காந்திஜி அவர்களுக்கு பிளாங்க் செக் கொடுத்து நீங்கள் எதை வேண்டுமானாலும் நிரப்பிக் கொள்ளுங்கள் என்றார். இப்படி பொருளாதாரத்தாலும், இதெல்லாம் சரித்திரத்தில் இருக்கக்கூடிய உண்மை, பொருளாதாரத்தாலும் உழைப்பாலும் உயிரை மாய்த்ததும் அர்ப்பணம் செய்ததும் முஸ்லிம்களுடைய வீர வரலாறு. அந்த வரலாறை மறைக்க பார்க்கின்றார்கள், துரோகிகள் தியாகிகளாக்கப்படுகின்றார்கள், தியாகிகள் துரோகிகளாக்கப்படுகின்றார்கள். அந்தமான் சிறைச்சாலையை நிரப்பியது முஸ்லிம்கள் தான் என்று யார் யாரோ பேர் வைக்கப்படுகின்றது. எலக்ட்ரிக் மூலமாக சதைகள் கொய்யப்பட்டு வெறும் எலும்பு பிண்டமாக நடமாடும் பிணங்களாக வந்தார்கள் என்பதை இஸ்லாமிய சரித்திரம் நமக்கு சொல்கின்றது என்பதை பார்க்கின்றோம். பகதுஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று நாம் சொல்ல வேண்டும். ஆங்கிலேயருக்கு எதிராக அவர்களை சமாளிக்க முடியாமல் ரங்கூனுக்கு கடத்தினார்கள் பகதுர்ஷாவை. மன்னர் அவர் தனிமைச் சிறையில் அடைத்து வைத்து
ஜாக்சன் என்ற ஆங்கிலேய வீரன் அந்த ராணுவ தளபதியில் உள்ளவன் காலை உணவாக அவன் முன்னால் ஒரு தட்டு வைக்கப்படுகின்றது. தட்டிலே மூடிய ஒரு திரை இருந்தது. துணியை எடுத்து பார்த்தால் பகதூர் ஷாவின் இரண்டு பிள்ளைகளுடைய தலை காலை உணவாக அவனுக்கு முன்னால் வைக்கப்பட்ட பொழுது பகதூர் ஷா சிறிதும் அஞ்சவில்லை, அதிர்ச்சி அடையவில்லை, கண்ணீர் விடவில்லை. ஹட்சனுக்கே ஆச்சரியமாக இருந்தது, உனக்கு கண்ணீர் வரவில்லையா? வீரர்கள் என்றும் பகைவர்களுக்கு முன்னால் அழமாட்டார்கள். அதுவும் அல்லாமல் இந்த நாட்டிற்காக உயிரை கொடுத்ததில் என் பிள்ளைகள் ஷஹீதனுடைய அந்தஸ்தை அடைந்திருக்கின்றார்கள். எனவே ஷஹீதனுடைய மர்த்தபாவை பெற்றதற்காக நான் சந்தோஷப்படுகின்றேன் என்றார்கள் பகதூர் ஷா. காட்டிக் கொடுத்தவர்களெல்லாம் ஆங்கிலேயனிடமிருந்து உபரி வருமானங்களை பெற்றுக்கொண்டவருடைய பெயர்கள். இன்று அந்தமான் சிறைகளுக்கும் மற்றக்கூடிய எங்கெல்லாம் முஸ்லிம்களுடைய அடையாளங்கள் இருக்கிறதோ, அகமதாபாத், ஹைதராபாத், இந்த பெயர்களை எல்லாம் மாற்றி துரோகிகளுடைய பெயர்கள் வைக்கப்படுகின்றன என்பதை பார்க்கின்றோம். வரலாறுகள் நாம் நம்முடைய வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும், அடுத்த சந்ததிக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது. அதே பார்த்துதான் ரௌலத் சட்டம், கேள்வி கணக்கில்லாமல் யாரையும் சுடலாம், யாரையும் கைது செய்யலாம் என்ற சட்டத்தை எதிர்த்த அந்த கூட்டத்தை ஜெனரல் டயர் என்பவன் 600 பேர்களை ஒரே நேரத்தில் சுட்டு வீழ்த்தினான். ஜாலியன் வாலாபாத் படுகொலை என்று சொல்வார்கள். அந்த கிணற்றை நிரப்பியதில் 90% முஸ்லிம்கள் தான். அப்போ முஸ்லிம்கள் குறிவைத்தப்பட்டார்கள் என்றால் முஸ்லிம்கள் தான் இந்த சுதந்திர பிரச்சாரத்தை வேகமாக பரப்பினார்கள். காந்திஜி எல்லாம் அதற்கு பின்புதான் வெள்ளையன் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுது அதை யாரிடம் கொடுக்கலாம் என்ற பேச்சுவார்த்தைக்கு ஆங்கிலேயன் அழைத்தது யாரை தெரியுமா? சுதந்திரம் நாங்க தந்துடுறோம் என்று சொன்னது அபுல் கலாம் ஆசாத், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக முகமது அலி ஜின்னா, பீகார் நவாப். 3 பேருமே முஸ்லிம்கள் தான். இந்த 3 பேரை கூப்பிட்டு தான் நான் சுதந்திரத்தை தர்றேன்னு சொன்னா. காந்திஜியை கூப்பிடல. காந்திஜி இவங்க பின்னாடி அவங்க ஏற்படுத்தினவர்கள் தான். அதே போன்று அலி சகோதரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய முகமது அலி, மௌலானா முகமது அலி அவர்கள் காபாவிற்கு சென்று காபாவினுடைய திரையை பற்றி கொண்டு தன்னுடைய உடல் நலத்தையோ தனக்கு பொருளாதாரத்தையோ கேட்கவில்லை, இந்தியாவிற்கு சுதந்திரத்தை கொண்டு எடு என்று கேட்டார்கள். லண்டன் வட்டமேஜை மாநாட்டில் மௌலானா முகமது அலி அவர்கள் பேச அழைக்கப்படுகின்றார்கள். 5 நிமிடம் மாத்திரம் பேசுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. மௌலானா முகமது அலி அவர்கள் பேசினார்கள். 2 மணி நேரம் பேசினார்கள். மெய்மறந்து வெள்ளையனே கேட்டுக்கொண்டிருந்தான். அவர்கள் உடல் அசௌகரியமான நிலையிலும் அங்கு சென்றார்கள். இந்திய மண்ணில் நான் மரணம் அடைந்தால் சுதந்திரம் இல்லாத இந்திய மண்ணில் நான் அடக்கப்பெற விரும்பவில்லை, சுதந்திரமான நாட்டில் எனக்கு ஒரு இடம் கொடு என்றார்கள். 22 நாடுகள் அவர் அங்கே வஃபாத்தாகிவிட்டார்கள். 22 நாடுகள் அவருடைய ஜனாசாவை எங்களுக்கு தாருங்கள் என்று போட்டி போட்டது. இப்படி ஒரு சுதந்திர தாகம் கொண்ட நாட்டிற்காக தியாகம் செய்த அந்த ஷஹீதை எங்க நாட்டில் அடக்குவதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம் என்று. இறுதியாக ஜெருசலம் மஸ்ஜிதுன் அக்ஸாவினுடைய ஆளுமைகளில் உள்ளவர்கள் அவர்களுடைய ஜனாசாவை அங்கு கொண்டு செல்லப்பட்டு அங்குதான் அடக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற வீர வரலாறு இந்தியாவிற்கு நமக்கு சொந்தமாக இருக்கின்ற. ஆக இந்த சுதந்திரத்தில் முழு பங்கும் முழுமையான பங்கும் சுதந்திர கொடியை வடிவமைத்தரும் முஸ்லிம்கள் தான். கதர் ஆடை என்ற பெயரை வழங்கியதும், கதர் என்றால் கண்ணியம் என்று அர்த்தம். இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், கண்ணியமான இரவில். எனவே கண்ணியமான ஆடை என்று காந்திக்கு அதை போர்த்தியதும் ஒரு முஸ்லிம் தான். காந்திக்கு மகாத்மா என்ற பெயரை சூட்டியதும் முஸ்லிம் தான் என்பதை பார்க்கும் பொழுது நாம் நமது வரலாறை
இந்திய மண்ணிலே எந்த அளவிற்கு நாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு செல்கின்றோம், நமது வரலாறை மறந்தால் முதுகெலும் இல்லாத சமுதாயமாக ஆகிவிடுவோம். இன்னும் அவர்களுக்கு பல அஜெண்டாக்கள் இருக்கின்றன. குதுப் மினாரை விஷ்ணு மினார் என்றும் தாஜ்மஹாலை ராம் மஹால் என்றும் பெயர் மாற்றம் செய்யப்படக்கூடிய ஒரு திட்டம் இன்னும் இருக்கின்றது. 100 அஜெண்டாக்களில் அவர்கள் பல அஜெண்டாக்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நம்முடைய சுதந்திர நாட்டினுடைய பற்று நம்முடைய ஈமானை சார்ந்தது. நேசிப்பது அதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு பிரிந்து செல்லும் பொழுதே நாட்டை விட்டு பிரிவதற்காக கண்ணீர் சிந்தியதை வரலாறு நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம். எனவே நமது தியாகச் சுவடுகளை நாம் நினைவில் கொண்டு அது சம்பந்தமான சரித்திர ஆவணங்களை நாம் தெரிந்து நமது பிள்ளைகளுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். நாமும் நமது தேசத்திற்காக ஏதாவது ஒரு சின்ன தியாகமாவது செய்ய வேண்டும். தெருவை சுத்தப்படுத்துவது கூட ஒரு நாட்டிற்காக செய்ய வேண்டியதுதான். சாக்கடையை சுத்தப்படுத்துவது கூட நாட்டிற்காக செய்ய வேண்டியதுதான். முதல்ல நம்ம வீட்டை நம்ம வீட்டை சுற்றி உண்டான ஒரு விஷயங்களிலாவது நம்முடைய அர்ப்பணிப்புகள் ஆரம்பிக்க வேண்டும். தெருவிலே ஒரு விளக்கு கம்பத்தில் வெளிச்சம் இல்லையா, அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதும் கூட நாட்டிற்காக செய்யக்கூடிய ஒரு சின்ன முயற்சி தான். ஆக உங்களால் முடிந்த சின்ன சின்ன முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அது நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வழியாக இருக்கின்றது. ஆகிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி.